சார் வாங்க. சில்வர் கேஸ்கட் பார்க்கணுமா, செட்டியார் பார்க் பார்க்கணுமா, கோக்கஸ் பார்க் பார்க்கணுமா, போட் கிளப் பார்க்கணுமா, சோலா பார்க் பார்க்கணுமா, தொப்பி தூக்கி பாற பார்க்கணுமா, கடைசியா சூசைட் பாயில் விழணுமா, சாரி பார்க்கணுமா. அழகானது, அற்புதமானது. இது ஜான்சி ராணி, இது எலிசபெத் ராணி. ஒரு தடவை ஏறினீங்கன்னா இறங்கிறதுக்கு மனசே வராது. பென்ஸ் கார் மாதிரி ஸ்மூத்தா இருக்கு சார். சரவ் வாங்க சார் வாங்க. புல் ரவுண்டா ஆஃப் ரவுண்டா, என் குதிரை மேல ஏறி சவாரி செய்யற லவ்வேட்ஸ்க்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகிடு. அப்படி ஒரு ராசியான குதிரை. ஐயா ஏறுங்க, அம்மா நீங்களே ஏறுங்க, ரெண்டு பேரும் வந்து ஏறுங்க. வாங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் உண்மையான காதலர்களா, இல்ல வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களா, தள்ளிட்டு வந்ததா, இல்ல சேர்ந்தே வந்தீங்களா, வந்த இடத்துல சேர்ந்ததா? உனக்கு வேண்டியது ரேட்டு தானே, ஏன் இதெல்லாம் கேக்குற? கேப்பையா, நான் இந்த நாட்டின் குடிமகன். நான் எல்லாம் கேட்காதனாலதான் இந்த நாடு இப்படி ஆகி போச்சு. நாங்கெல்லாம் அப்படி இல்ல, உண்மையான காதலர்கள். இப்படித்தான் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு அந்த இளமையும் கிளாமரும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அதனால நாங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க எப்பவும் போல நண்பர்களாவே இருந்துக்கிறோம். பிரிஞ்சவங்க பிரிஞ்சு போக வேண்டியதானடா, அப்புறம் என்ன நண்பர்கள்? ஊரையும் குழப்பி இவங்களும் குழம்பி போயிருது. ஐயோ தலைய பிச்சுக்கலாம் போல் இருக்கு. கேட்டுக்கங்க. உனக்கும் தான், நீயும் கேட்டுக்க. கேட்டால் வாழ்ந்துருவீங்க. வணக்கம் சார். பாப்பா கிருஷ்ணா வா. நம்ம 40 ஒரே ரன்னிங் இருந்தது, இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏதோ நான் செய்த புண்ணியம் கர்த்தர் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருப்பா. கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ இல்ல கந்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ, என்ன மாதிரி தொழிலாளியும் உங்களை மாதிரி முதலாளியும் பரஸ்பரம் அன்பா இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர். நான் ஒண்ணு கேப்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே. கேளுப்பா. உங்க பொண்ணுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, மனுஷனுடைய நிலைமையே சொல்ல முடியாது. நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது ஒண்ணு ஆகி பட்டுன்னு புட்டுக்கிட்டீங்கன்னு வைங்க. என்னப்பா அது? அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது. அப்படி ஆகிட்டா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? அப்ப இல்லாத பொண்ணு ஜாக்கி இல்லாத குதிரைக்கு சமம். எவ்வளவு பெரிய தத்துவம்! நானும் வீட்டோட ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறானே. 40 குதிரை, எஸ்டேட், பங்களா நமக்கு அமைஞ்சது. இங்கேயே அடுப்பத்தை வச்சிடலாம். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார. என்னப்பா அது திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? இல்ல, இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையா அமையணுமே நினைச்சேன், நான் எங்கேயோ போயிட்டேன். இங்க பாரு மேரி, உங்க அப்பா பூசணிக்கா தலைய, அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுனத பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது, இப்ப பிரிஞ்சிருவோம். நீங்க ஆம்பளை சட்டன அப்படி சொல்லிடுவீங்க, நான் அப்படி சொல்ல முடியுமா? என் உயிரே நான் உங்க மேல வச்சிருக்கேன். என் மேல உசுரை வச்சுட்டு நீ என்ன பொணமா வாழற சொல்றத கேடுமா? அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. நான் எதையோ மனசுல வச்சுட்டு உன கல்யாணம் ஆகலையான்னு கேட்க, அது உங்க ஒப்பன் சிலேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்து விடுமுன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படியா? நம்ம காதலை பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது. உங்களை பிரிக்க ஆண்டவன் தேவையில்லடா, அப்பனே போது. ஆமா, காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்களே, ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைச்ச துவாயி. அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகம்? தெரியாது, எல்லாரும் சொல்றாங்களே, நானும் சொன்னேன். தெரியாதல்ல, ஏன் சொல்றீங்க? கம் டு தி பாயிண்ட். என்கிட்ட வேலைக்கு சேரும் போது எவ்வளவு கெஞ்சின, உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் பொண்ணையே கை வைக்க பாக்குறியா? கொடைக்கால நீங்க எப்படி இருந்தீங்க? புரோட்டல்ஸ்க்கு குதிரைச்சாணி பொறுக்கிட்டு இருந்தீங்க, பிற்காலத்துல குதிரைக்கே ஓனர் வரல. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இன்னும் சிலத சொல்லுவேன், உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கேன்னு பாக்குறேன். டேய், இனிமே உனக்கு எங்கிட்ட வேலை கிடையாது, வாங்கறத உன்ன வீட்டுல வச்சு பூட்டுறேன். மாமா, என்ன சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லு. உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க, வேண்டாங்களே, திறந்த வீட்லயே வைங்க, பூட்டாதீங்க. யா பூட்ட பூட்டத்தான் காதலுக்கு ஊட்டம் பிறக்கும். சரி, பூட்டல. அவனால் உன்னை பாதுகாக்க முடியாது. உங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல் ஒருக்கப்படும், உன்னை வெளியே தூக்கப்படும், உன்னை என் மனைவி ஆக்கப்படும். உங்க அப்பா வச்சிருக்கானே குதிரைங்கிற பேர்ல கழுதிங்க, அதை விட ஒரு பெரிய அரேபியா குதிரையில வந்து உன்னை அலாக்காக தூக்கிட்டு போயிடுவேன். உன் அன்பு காதலன் கிருஷ்ணன். கிருஷ்ணன், கிருஷ்ணன், கிருஷ்ணன். லெட்டர் படிச்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. என்னைக்குமே நான் அவரோட மேரிதான். எங்க அப்பா எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப முக்கியம் இல்லையா? அட பாவி,
பவுலட்டர் கொடுக்க வந்த குரங்கா நீ? உன்ன மேனேஜர் ஆக்குறேன்னு சொன்னேன். உனக்கு வேலை கிடையாது, நீ அவன மாதிரி ரோட் ஆல போ. எந்திரி, என்னடா லெட்டர் கொடுத்தியா? என்ன சொல்லுச்சு? அடே அப்பா, லெட்டர் வாங்கின உடனே முத்தம் கொடுத்துக்கினே. எது லெட்டர் இருக்குனே? அப்புறம் லெட்டரை பார்த்து ஒன்னும் அழிச்சு பதிலுக்கு லெட்டர் கேட்டேன். அந்த நேரத்துல அவங்க அப்பா என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சு, அவருக்கு ஏதோ பிறந்தனாலாம். பெரிய பெரிய கேக்கா கொடுத்தாரு, என்ன கேட்காமலே கொடுக்கறதுன்னா அந்த ஆள் எவ்வளவு வேணாலும் கொடுப்பான்டா. ஆனா ஒரே ஒரு கெட்ட குணம், காதலர்களை சேர விட மாட்டான். அந்த பூசணிக்கா தலையனுக்கு எதிரா நம்மள 25 குதிரையை வச்சு தொழில் ஆரம்பிக்க போறோம். அத லெட்டர்ல எழுதிருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட குடு, படிக்கட்டும். நீ தைரியமா இரு, அண்ணன் கூடி சீக்கிரம் பெரிய ஆளாகிடுவாரு. அதுக்கப்புறம் உன்னை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொடு. என்னன்னு இது இன்னைக்கு நானேவா? திரும்ப திரும்ப ஒரு ஆள் போனா சந்தேகப்படுவாங்க. இந்த கோழிக்கு என்ன அனுப்புங்க. ஏய், குடுக்கல் வாங்குறதெல்லாம் ஒரே ஆள் தாண்டா வச்சுக்கணும். நீயே போயிட்டு வா. ஏற்கனவே போய் வாங்கிட்டு சொன்ன கேட்டுக்க. என்னடா அது மூஞ்சி எல்லாம் லாரியில் அடிபட்டியா? இல்ல, அந்த மொட்டைய என்ன போட்டு அடிச்சு மிதிச்சு என்ன லெட்டர் கொடுக்கும் பாட்டானா கையும் கலவுமா புடிச்சுட்டான். அது மட்டும் இல்ல, அவன் மனுஷனா என் கைய கடிச்சுட்டான். அதான் அவன் குதிரையில சிலது கடிக்குது, அவனே கத்து கொடுத்துருப்பான் போல் இருக்கு. அண்ணே, இவன் முதல் லெட்டர் கொடுக்க போனானே ஊரிச்சு போடும் படுவா. நீ சொல்ற அண்ணே, அன்னைக்கு லெட்டர் கொடுக்க போனானே இவனையும் செம மாத்து மாத்திருக்கான அந்த மொட்டைய. இது ஏன் நீ என்கிட்ட சொல்ல? நான் மட்டும் வாங்கின நல்லா இருக்காதே, இவனும் வாங்கிட்டுதான். அவன் கேக்கு வாங்கினா பரவாயில்ல, என்ன மாட்டி விட்டு அதே கேக்க நான் வாங்கியிருந்தா என் நிலைமை? வணக்கங்க. என்ன இப்ப தொழில் இல்லையாமே? எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த மொட்டையங்கிட்ட இருந்து விலகிட்டியாமே? கவலைப்படாத, மழை வச்சவன் தண்ணி ஊத்துவான். எது உடைக்கலையா? இங்கதான் சதா மழை பெய்யுதே, அப்புறம் எதுக்கு தண்ணி ஊத்தணும்? வழக்கமா சொல்ற பழமொழி ஆச்சேன்னு சொன்னேன். பழமொழி எல்லாம் கொடைக்கானல சொல்லாதீங்க. சொல்லணும்னு ஆசை இருந்தா மலையை விட்டு கீழே இறங்கி சொல்லுங்க. சரி, அதை விடு. என்கிட்ட 25 குதிரை இருக்கு, அதை வச்சு தொழில் பண்ணிக்க. வர்ற வருமானத்துல உனக்கு ஒரு பங்கு தர்றேன். அப்படியா? அப்படின்னா ஒரே வருஷத்துல 25 குதிரையை 50 காட்டுறேன். உனக்கு விஷயம் தெரியாதா? என்கிட்ட இருக்கிற 25 ஆண் குதிரை. நான் அதுக்கு சொல்லிங்க 25 குதிரையை வச்சு சம்பாரிச்சு அந்த வருமானத்துல இன்னும் 25 குதிரை வாங்கலான்னு சொல்றேன். அது உன் சாமர்த்தியம். 25 ஆக்குவியோ 250 ஆக்குவியோ? ஓ, உங்களை எல்லாம் செலக்ஷன் பண்ணி எதுக்காக வர சொன்ன தெரியுமா? அந்த கேடுகிட்ட நாமரதாப்பைய கிருஷ்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனுக்கு 25 குதிரையை கொடுத்து அந்த கார்மேகம் கருங்குரங்கு எனக்கு எதிராக தொழில் செய்ய வச்சுட்டான். இது அநியாயம் சார், இது அக்கிரமம் சார். உங்களுக்கு துரோகம் பண்ணலாமா சார்? பண்றானுங்களே, துரோகம் பண்றதானே இந்த நாட்டுக்கு மெயின். தொழில் சைடு தானே, அதனால நான் சொல்றேன். குதிரைக்கு ஒரு பண்ணான்னு நினைக்கங்க, வர்ற கராக்கி புறாங்க எடுத்துருங்க. அவன் பக்கம் ஒரு ஆள் கூட போக கூடாது. எவ்வளவு சம்பளம் பண்ணாலும் தரேன். பாருங்க சார், எங்க கைவரிசைய. வாங்க சார், வாங்க. லேக்க சுத்தி பாக்கணுமா? ஃபுல் ரவுண்டா? ஹாஃப் ரவுண்டா? சில்வர் கேஸ்கட் பாக்கணுமா? வாட்டர் ஃபால்ஸ் பாக்கணுமா? தொப்பி தூக்கி பாற பாக்கணுமா? கடைசியா சூசைட் பாயிண்ட் பாக்கணுமா? வாங்க, நம்ம குதிரையில ஏறி குந்துங்க. இதெல்லாம் பார்க்கலாம். சார் வாங்க, இங்க வாங்க. அங்க போகாதீங்க, இப்பவே சூசைட் பாயிண்ட் பாத்துருவீங்க. அது குதிரை இல்ல, கழுத. போகாதீங்க சார், சொன்ன கேளுங்க சார். இவனிலும் போயிட்டானுங்களா? சரி, அடுத்த கிராக்கே பாப்போம். வாங்க சார், நம்ம குதிரையில ஏறி குந்துங்க, சூசைட் பாயிண்ட் பார்க்கலாம். இங்க வாங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன டேய், இங்கிலீஷ் தெரியாத உங்களுக்கு? வாங்க சார், வாங்க உட்காருங்க. போறானுக்கு பாரு, புறம்போக்கு. குதிரைக்கு முன்னால 4 கலர் போட தெரிஞ்சா போதும், அங்க போயிருவானுங்க. சபல கேசுங்க. அட்லீஸ்ட் 2 ஆம்பளையாவது வாங்க சார். இதுவும் குதிரை தான், இதுவும் ஆப்பும் போகும் புல்லும் போகும். உன்னை கண்டா எவனுமே வரமாட்டேங்கிறான். பாத்தீங்களா, வசதி உள்ளவன் வசதி உள்ளவன் தான்.
என்னமா லேட்டா பண்ணிருக்கான் பாத்தீங்களா? போற போக பார்த்தா நாமதான் சூசைட் பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன். போகாம என்ன பண்றது? இப்படி ஒரு குதிரை இந்த மண்டையை வச்சிருந்தா எவன்டா வந்து ஏறுவான்? காலி மைதானமா வச்சிருக்கிய, இதெல்லாம் கொத்தி விட்டு பேரிக்கா தொட்ட வைடா. விளையாடாதீங்க, என்ன இருந்தாலும் பணக்காரிட்ட நம்ம மோத முடியாது. மோத முடியாதா? நான் மோதி காட்டுறேன்டா. கலரை வச்சு கலெக்ஷன் பண்றானா? ஒரு பாவாடை, ஒரு ஜாக்கெட்டு, ஒரு ஜடை, இது நம்மளுக்கு கிடைக்காதா? கிடைச்சா டேய் வாங்கடா, இன்னைக்கு கலெக்ஷன் ஏக மக்களும். என்னப்பா உன் ஆளுங்களுக்கெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு பாட்டு பாடி ஆட்டம் போட்டு டூரிஸ்ட் சென்டரைய அசிங்கம் பண்ணிட்டேன்னு கொடைக்கானல் டவுன்ஷிப்ல இருந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. நீ வேற எங்க வேலை பாத்துக்க, ஒழுங்கா குதிரைகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஆமா, நீங்க குதிரை கொடுக்கலன்னா எங்களுக்கு இந்த கொடைக்கானல் வேலையே கிடைக்காதா? என்ன டேவிட் எப்படி? இது டவுன்ஷிப் நோட்டீஸ் இல்ல, மொட்டஷிப் நோட்டீஸ். முதலாளி முதலாளி ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? அந்த மேரி என் மேல உயிரா இருக்கா, அவளுக்கு ஏழை பணக்காரங்கிற ஏற்ற தாழ்வே கிடையாது. நான் எப்ப கூப்பிட்டாலும் என் கூட ஓடி வர தயாரா இருக்கா. ஆனா அதுக்கு மொட்டை மண்டை நான்டா குறுக்க நினைக்கிறான். அவளை கொல்லுடா. எப்படி கொல்றது? தானா செத்த மாதிரி இருக்கணும், வெட்டுனா ரத்தம் வரும், கழுத்தை நெரிச்சா சத்தம் வரும், இந்த ரெண்டுமே இல்லாம கொல்லணுமே. சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டா மடையா அன்னைக்கு மேரி எனக்கு பன் பட்டர் ஜாம் போதும், சோத்த நீ தின்னு அந்த மொட்டை மண்டையை சொல்லிட்டானா கதையே மாறிடும் மேடா. இன்னொரு ஐடியா இருக்கனே. என்ன? அவன் பல்லு விளக்கானா? எனக்கு தெரியாது, அவன் சாப்பிடும் போது நான் பாத்திருக்கேன், அவன் பல்லு விளக்கி நான் பார்த்ததே இல்ல. அண்ணே, அவன் பல்லு விளக்குற பிரஸ்ல விஷத்தை தடவிட்டா காலையில முடிச்சு பல்லு விளக்குவான், உடம்புல விஷ ஏறி செத்து போயிருவான். இப்படி முன்னுக்கு இந்த மாதிரி நீ முன் யோசனை சொல்றதுனாலதான் உனக்கு முன்மண்டையில முடியே முளைக்காம போச்சு. மொட்டைய செத்த உடனே மொத்த குதிரையும் நான் வச்சுக்கிட்டு ஒத்த குதிரை உனக்கு எழுதி வாழ்க்கையில மாமா வில்லு கிடையாது. இது விஷயமா உள்ள போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, அதுக்குள்ள என்ன உள்ள இருப்பு பாக்குறான் பாரு. அண்ணே ஒரு அருமையான ஐடியா, குழந்தைங்களை கடத்திட்டு வந்து பெத்தவங்க கிட்டே பணம் கேட்டா. ஓ முக அமைப்பே அப்படி கடத்திலே இருக்கான் பாரு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில குழந்தைகளை நாம நம்பி கடத்திட்டு வரக்கூடாது. எங்களால காப்பாத்த முடியல, நீங்களே உன்ன வச்சு வழங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? என்னதான் பண்ணலாங்கிறீங்க? போகையா, என்ன கொஞ்சம் தனியா இருக்க. என் கூர்மையான மைண்ட்ல இந்த மேட்டரை ஏத்தி அப்புறமா நான் ஒரு முடிவுக்கு வரேன். ஜும் ஜும் ஜும்ஜா, ஜும் ஜும் ஜும்ஜா, ஜும்ஜா. அண்ணே கேவல காதல் தோல்விக்காக தொழில விட்டுட்டு சாமியார் ஆகக்கூடாதுன்னு? ஆசாபாசம் காதல்
சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும்பா. ஆஹா, அண்ணனுக்கு எவ்வளவு மனவருத்தம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாரு. காதல் தோல்வி அடைஞ்சவங்க சிலர் பைத்தியமாயிருக்காங்க, பலர் தற்கொலை பண்ணிருக்காங்க. நான் சேவை செஞ்சே உடம்ப கரைச்சுக்கிறேன். உலகத்தில் உள்ள காதல் எல்லாம் அப்படி நினைச்சிருந்தா எவ்வளவோ சாவ தடுத்து இருக்கலாமே. கட்டணம் இலவசம்னு போட்டிருக்கீங்களே, வர்ற பக்தர்கள்ட்ட ஏதாவது காசு வசூலிக்கலாம்ல. அல்ப அலையாத, நம்ம நாட்டுல எதையுமே இலவசம்னு போட்டாத்தான் கூட்டம் வரும். காசியில தீர்த்த இலவசம்னா கன்னியாகுமரியில இருந்து காசை செலவு பண்ணிட்டு போவானுங்க. ஏன மேல குரங்கு படம் போட்டிருக்க, கெட்டதை பேசாதே, கெட்டதை பாக்காதே, கெட்டதை கேட்காதுன்னு. இந்த படத்தை பார்த்து ஏன்னு இன்னும் ஜனங்க தெரிஞ்சல. அதுப்பா, ஜனங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க. எப்படி சொன்னது நமக்கு இல்ல குரங்குக்கு தான். வணக்கம் சாமி. வளன்னு பேசக்கூடாது, உன் குறை மட்டும் சொல்லு. காய்கறி வியாபாரம் பண்ண ரொம்ப நஷ்டம் வந்துடுச்சு, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. பக்தா சாமி, வைத்தியர்கிட்டயே என்ன போல மகான் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே உனக்கு காய்கறி வியாபாரத்துல நஷ்டமாச்சா சொல்றியா, இல்ல உண்மையை நான் வர வச்சிட்டுமா? சீட்டாடன, அதுல நஷ்டம் வந்துடுச்சு. அப்படி வா வழிக்கு. நீ ஆண்டு ரம்மியா? ஆமா. ரம்மி ஏன் தோக்குது தெரியுமா? தெரியலையே. 13 சீட்டு, 13ங்கிறத கெட்ட நம்பர். ஆஹா, என்ன தத்துவம், என்ன ஞானம் இன்னும் இருக்கு? இருக்கா? ஆமா, வெளியில போயிரு, உன்னை நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி போ. சாமி, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பேசாத, குறைய மட்டும் சொல்லு. எனக்கு நிறைய பண வசதி இருக்கு, மனசு நிம்மதி இல்ல, ராவெல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு பாடு. காசி தண்ணி மகனே, காசி தீர்த்தம். பிளாக்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி உனக்கு தூக்கம் வரும்? சொல்றத கவனமா கேளு. இந்த ஊர் மூலத்தெரு 13 நம்பர் வீட்டுல ஒரு பாவி இருக்கான், அவன் பேரு முருகன். போன ஜென்மத்தில் அவங்க கிட்ட நீ கடன் பட்டிருக்கிற, ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் குடு. அவன் சாமானியமா வாங்க மாட்டான், எப்படியாவது கெஞ்சி அவனை வாங்க வச்சிரு. அப்பத்தான் உன் பாவம் எல்லாம் தீரும், உனக்கு தூக்கமும் வரும். போ போடா. சாமி பிரசாதம் எதுப்பா? கூட்டிங்களா சாமி? வீட்டுக்கு போ, அங்க ஒரு பணக்கார வந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பான். சரிங்க. அல்ப மாதிரி வாங்கிடாத, அவனை அலைய விட்டு அப்புறம் வாங்கிக்க. சரிங்க. பணத்தை வாங்கிட்டு வேற எங்காவது போன, நான் குதிரை ஓட்டுனவன், தாறு குச்சியால சொருவி போடுவோம். சொருவி சரிங்க. வாங்கிட்டு நேரம் இங்க வரணும். சரிங்க. போடா. ஐயா என்னங்க வேணாம்? 13 நம்பர் வீட்டுல உள்ள முருகங்கிறது நான் தாங்க. நீதானா கிடைச்சிட்டியா? நீ கிடைக்க நான் என்ன தவம் பண்ணிருக்கணும்? இந்தப்பா, இந்த 10,000 வாங்கிக்க. ஒரு பணக்காரன் வந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பான், அவனை அலைய விட்டு அப்புறம் வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன், இந்த பாவத்தை கொண்டு போய் நான் எங்க தொலைக்கிறது? சாதாரணமா வாங்க மாட்டான், எப்படியாவது கெஞ்சி அவனை வாங்க வச்சிரு. வாங்கிக்கப்பா. நான் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு வாங்கிக்க. வாங்க மாட்டேன். டேய் தயவு செஞ்சு வாங்கிக்க. வாங்க மாட்டேன். டேய் நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்கவே மாட்டேன். டேய் உன்ன விடவே மாட்டேன். நான் ஓடி போயிடுவேன். உன்ன விடவே மாட்டேன். நான் ஓடி போயிடுவேன். வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு வாங்கிக்க. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஏ ராஜா இல்ல. என்ன விட்டுரு. ஏ கண்ணு இல்ல. என்ன விட்டுரு. அம்மா ஏச்சா. என்ன விட்டுரு. என்ன விட்டுப்பா. ஏச்சா. என்ன விட்டு. ஏ ராஜா தெரியுமா? இந்த வட்டாரத்திலே பொறுக்கி முடிச்சு வைக்க முள்ள மாதிரி என் பேச்ச எவனும் கேட்கல, உயிரோட வாழவே முடியாது. வாங்க வாங்க வாங்கடா. அப்பாடா, இன்னையோட என்ன பிடிச்ச போயிட விட்டுச்சு, நிம்மதியா தூங்குவேன். நீங்க சொன்ன மாதிரி பணத்தை வாங்கி வந்துட்டேன். கொண்டா, இது எனக்கு, இது உனக்கு. கட்டணம் கிடையாதுன்னு சொன்னீங்களே சாமி. கட்டணம் கிடையாதுன்னு தான் சொன்னேன், கமிஷன் கிடையாதுன்னு சொன்னேன். கொண்டா திரும்பி பார்க்க போ. கடன் பகையை கொடுக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய மனுஷன் இன்னொரு பெரிய மனுஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தான்.
கடனை திருப்பி கொடுக்க முடியலையேன்னு அவன் நோயாளப்படுத்தான், கடனை திருப்பி வாங்க முடியலையேன்னு இவன் நோயாளப்படுத்தான். ஒரு நாள் ரெண்டு பேருமே புட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 2 லட்சம் மட்டும் போகவே இல்லை, அது இங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன் அது இன்னும் 2 பேரை செலக்ஷன் பண்ணிட்டு இருக்குது? இதுக்கு மிஷிலா இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா? இன்னொரு போங்கள், கலைந்து விடுங்கள், போங்க கலைந்து விடுங்கள். கும்பிடுறேன் சாமி. சாமி, தோட்டம் தோட்டமா விலை பேசி லட்ச லட்சமா பணம் கொடுத்து வாழைப்பழ தோட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். இப்ப வாழைப்பழ விலை சரிஞ்சு போச்சு, பெரிய நஷ்டமாயிடும் போல இருக்கு. சாமி மந்திரத்தனால இந்த வாழைப்பழ விலை ஏத்த முடியுமா? ஏத்துறேன். என்ன கமிஷன் தர்ற? வர்ற லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துறேன். சரி போ, வாழைப்பழ வியாபாரம் நல்லா நடக்கிறேன் சாமி. வாழைப்பழ வியாபாரத்துல ஒரு புரட்சியே உண்டு பண்ணி காட்டுகிறேன். பழம் கொடுப்பா. என்ன சாமி பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடுறீங்க? நீ வேணும் பழத்தை எடுத்து சாப்பிடு. எனக்கு தெரியுப்பா, பழத்துல என்ன சத்து இருக்கு, தோல்ல என்ன சத்து இருக்குன்னு. எவ்வளவு? 1 ரூபா. என்னது பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடாரு? பெரிய மகானாச்ச, ஒருவேளை தோல்ல தான் சத்து இருக்கும் போல இருக்கு. ரெண்டு வாழைப்பழ தோல் கொடுங்க. எவ்வளவு? 2000 ரூபாய்ப்பா. 2 தோல் 2000 ரூபாயா? இதுக்கே டிமாண்ட், இதான் கடைசி சீப்பு. சரி கொடுங்க. வாழைப்பட வியாபாரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு புரட்சியே உண்டு பண்ணிட்டீங்க சாமி. பண்ண முடிஞ்சாதாயா சொல்லுவேன். வாழைப்பழ கடையில பழம் இல்லாம தோல் மட்டும் தூங்குறது கண்கொள்ளா காட்சி இல்லையா பக்தா? கண்கொள்ளா காட்சி தான் சாமி. பழம் எல்லாம் பல கஷேத்திரங்களுக்கு பஞ்சாமிரதமா போகுது. உங்களோட கமிஷன் எவ்வளவு தெரியுமா சாமி? எவ்வளவு? இன்னைக்கு 2% கணக்கு போட்டு பார்த்தா மாசம் 10-12000 ரூபாய் உங்களுக்கு மட்டும் வரும். வரட்டும் வரட்டும், இந்த பணத்தை வச்சே மேரி அவங்க அப்பனை க்ளோஸ் பண்றேன். பக்தா சாமி, பஞ்சாமிரத கணக்கெல்லாம் சரியா இருக்கட்டும், கணக்குல நான் கொஞ்சம் ஸ்டிக். அப்பா, இப்போ அவரு அத்தா மனசு புரிஞ்சுக்கிட்டீங்களே? புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, மண்டையில முடிதா இல்ல, மூளையுமா இல்ல, என்ன நடக்குது? கிளைமேக்ஸ் வந்துடுமில்ல, போகணுமில்ல? போற மாதிரி தெரியல, நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்.